ஹா காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த சம்மருக்கு நாங்கள் ஒகேனக்கல் போகலான்னு பிளான் போட்டு ஒகேனக்கல் வந்தோம். சொன்னோடனே பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் இங்கே ரொம்ப ஃபேமஸ், சண்டே மார்க்கெட். ஸோ நாங்கள் போனது சண்டேங்கிறதுனால மார்க்கெட் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. மார்க்கெட்டில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் இருக்குது. ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஃபிஷ்ஷுமே இங்கே வச்சுருப்பாங்க. அதாவது இவங்களே போய் பிடிச்சிட்டு வந்து நமக்கு சமைச்சு தருவாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா 5 கிலோ 6 கிலோ இருந்துச்சு. நாங்கள் ஒவ்வொரு கடையாக போய் பார்த்தோம் எந்தெந்த ஃபிஷ் எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு நிறைய நல்லா பெரிய பெரிய சைஸில் இருந்துச்சு எல்லாமே. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 5 கிலோ 6 கிலோ இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே போய் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். ஸோ ஏதோ ஒரு கடையை ஃபிக்ஸ் பண்ணி நாங்களாக ஒரு மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லி வந்திருந்தோம். ஸோ இங்கே எப்படின்னு ஒகேனக்கல்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, சமையலுக்காக நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து கேட்பாங்க, ஃபிஷ் வந்து எடுத்து சமைச்சு சாப்பிட்றீங்களா, நாங்களே செஞ்சு தரோம்னு சொல்லி அவங்களே கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து சூஸ் பண்ணி கொடுத்துட்டா போதும், அவங்களே பார்த்தீங்கன்னா சமைச்சு வச்சுருவாங்க. நம்ம வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு மசாஜ்லாம் பண்ணி குளிச்சுட்டு போட்டிங்லாம் போயிட்டு வந்து மதியமாக சாப்பிட்றதுக்கு அவங்களே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்களும் ஒரு கடையை சூஸ் பண்ணி ஒரு 6 கிலோவில் மீன் வாங்கினோம். மீன் வாங்கி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க மீன். ஸோ மீன் க்ளீன் பண்ணி அவங்களே சமைச்சு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஃபால்ஸுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மீன்லாம் பாருங்கள், ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னு பாருங்கள். நாங்கள் எடுத்த மீன் பார்த்தீங்கன்னா 6 கிலோ இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு மீன் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மீனை க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஆள் இருப்பாங்க. நம்ம இங்கே வாங்கிட்டு அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அவங்க க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம வாங்கின மீனை பார்த்தீங்கன்னா இங்கே தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. க்ளீனிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஆர்டர் எடுத்து இவங்கள்ட்ட கொடுத்தோம்னா இவங்க மீனை க்ளீன் பண்ணி சமைக்கிறவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அந்த சமைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கூடவே இருப்பாங்க, நம்மளும் கூடவே இருக்கணும். ஸோ இவங்க வந்து க்ளீன் பண்ணி சமைச்சு வச்சுருவாங்க. இந்த ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணுறதை பார்க்கறதுக்குனே ஒரு நிறைய கூட்டம் இருந்தாங்க. ஸோ நம்மளும் அங்கே தான் அதே மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மீன் க்ளீன் பண்ணுறதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ பாருங்கள், வெட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கூடவே இருந்து அதை பார்த்து அவங்களுக்கு சமைக்கிறதுக்காக எடுத்து கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடலாம். ஃபிஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்தோன்னா சமைக்க கொடுத்துட்டு நாங்கள் போட்டிங் போகலான்னு கிளம்பிட்டோம். ஸோ போட்டிங் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கன் வாங்கணும். அந்த டோக்கனோட ரேட் பார்த்தீங்கன்னா 450 இருந்துச்சு. நாங்கள் 2 போட்டு புக் பண்ணோம். அந்த போட்டுன்னு சொல்ல முடியாது, பரிசல். அந்த பரிசலில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பரிசலோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதுதான் வந்து போட்டிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து தான் கூட்டிகிட்டு போவாங்க. இங்கேருந்து நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நம்ம போயிட்டு அங்கேருந்து தான் பெரிய நம்ம அந்த ஐந்தருவி அங்கெல்லாம் போயிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் போட்டிங்கோட என்ட்ரன்ஸ். ஒரு வழியாக போட்டில் ஏறியாச்சு. ஸோ சீனியரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. தண்ணியோட வேகம், போட் அந்த பரிசல் போகிற வேகம் எல்லாமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு போட்லேருந்து பார்க்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும் பரிசலில் போகிறதுக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஸோ ஸ்பாட்டுக்கு போகணுன்னா நம்ம இறங்கி நடந்து தான் போகணும். நடந்து கொஞ்சம் தூரம் உள்ளார போகணும். அங்கேருந்து ஒரு பரிசலில் தான் நம்ம போக போகிறோம். இந்த அருவி கொட்டுற இடம், ஆறு, இதெல்லாம் இனிமேல் தான் நம்ம போக போகிறோம். ஸோ ஒரு வழியாக நாங்கள் ஸ்பாட்டை ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரீச் பண்ணிவிட்டு அங்கே ஓவர் க்ரௌடாக இருந்துச்சு சண்டேங்கிறதுனால. இந்த ஸ்பாட்லேருந்து தான் நம்ம பார்த்திங்கன்னா அருவி கொட்டுற இடத்துலக்குலாம் நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த பரிசல் மூலமா தான் போக போகிறோம். பரிசல் ஏறின கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் அருவி கொட்டுற இடத்துக்கு வந்து படத்தில் பார்த்து ரசித்ததெல்லாம் இப்போ நான் நேர்லேயே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம பரிசல் என்ன இன்னும் கொஞ்சம் கிட்ட போகலான்னு சொல்லி கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. கிட்ட போக போக கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஆனால் அந்த அருவியெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ படத்தில் மட்டுமே பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை இப்போ நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அருவிலாம் பார்த்து முடித்தோடனே எங்கள் பரிசல் என்ன கொஞ்சம் உள்ளே போகலாம் அப்படின்னாங்க. எங்கே போகிறேன்னு கேட்டதுக்கு கர்நாடகாவோட பார்டர். ஸோ இதுதான் அந்த கர்நாடகாவோட பார்டர், அதாவது தமிழ்நாடு கர்நாடகாவும் இருக்கிற பார்டர் இது தான். ஸோ குவைட் பிளேஸாக தான் இருந்துச்சு, என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். போட் பரிசல்லாம் போய் ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஒகேனக்கல் வந்தீங்கன்னா போட்டிங்கை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் போட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் மசாஜ் பண்ண போனோம், ஆயில் மசாஜ். ஸோ ஹெட் மசாஜோடு முடிச்சுட்டு சாப்பிட நேரம் கிளம்பிட்டோம். ஒகேனக்கல் ட்ரிப்பை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாய், வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் காய்ஸ்.